வெல்கம் பேக் டு மல்டி சேனல். இந்த வீடியோவில் ரவா பால் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: முந்திரி, திராட்சை, பாதாம், பால் பவுடர், ரவை, சர்க்கரை, அப்புறம் பால், அப்புறம் நெய். கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி, ரெண்டு ஏலக்காய், திராட்சை. நெய்யை நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இது தனியா ஒரு கப்ல எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அந்த நெய்ல ரவை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரவையை வறுத்து எடுங்க. ரவை நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஆறுட்டும் நல்லா. இப்போ ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றிக்கலாம். இப்போ பால் நல்லா ஹீட் ஆகட்டும். பால் நல்லா பொங்கி வர ஸ்டேஜ்ல இருக்கு. இப்போ அதுல சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ரவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பால் பவுடர் போட்டா, இப்போ ஆல்ரெடி நம்ம பால் ஊத்திருக்கோம், அதனால பால் பவுடரும் போட்டா நல்லா டேஸ்டா வரும். கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நெய் ஆட் பண்றோமோ அந்த அளவுக்கு டேஸ்டியா வரும். இப்போ நெய்யில் வறுத்துற முந்திரி, ஏலக்காய் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தனியாக கொஞ்சம் நெய் சூட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த பாதாமை வந்து பொடி பொடியாக இது பண்ணி அதில் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு டெக்கரேட் பண்ண நல்லா இருக்கும், உடல் டேஸ்டியாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம நெய்லேயே வறுக்கிறோம். இப்போ கொஞ்சம் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதான் அந்த ரவை பால் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ டேஸ்டியான ரவை பால் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறைய வீடியோவுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானும் மறக்காம கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.